வணக்கம், நான் உங்கள் கரிகாலன். இது கரிகாலன்ஸ் பயாலஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம பார்த்திங்கன்னா மொலஸ்கன்ஸ் பார்த்தோம். ஸோ டுடே நமக்கு எக்கினோடெர்மேட்டா பார்க்க போகிறோம். ஸோ எக்கினோடெர்மேட்டா அப்படின்னாவே நமக்கு முட்தோழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ முட்தோழிகள் இனம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட அவுட்டர் ஸ்கின் டார்சல் சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைனியாக இருக்கும். பிகாஸ் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் கால்கேரியஸ் ஆசிகல்ஸ் ஆர் தேர் நியூமரஸ், அதாவது நிறையா கால்கேரியஸ் மீன்ஸ் ரொம்ப ஹார்டு சாஃப்டாக சேர்ந்த டிஷ்யூனால் மேடப்பாக இருக்கும். அந்த ஸ்பைனி மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ அதனால தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் கேட்டிங்கன்னா, அது முட்தோழிகள் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கே தெரியும், நட்சத்திர மீன் அதாவது ஸ்டார்ஃபிஷ் ஆஸ்டியஸ் ரூபன்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எக்கினோடெர்மேட்டா. சரிங்களா, டெர்ம் மீன்ஸ் ஸ்கின்னு, ஸ்கின்னுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரஃபாக கால்கேரியஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு பேர் நமக்கு அது ஸ்பைனி மாதிரி இருக்கும். சரிங்களா, அதனால தான் இதை முட்தோழிகள் இனம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், ஸ்டார்ஃபிஷ்ஷு. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. சி லில்லி இருக்குது, சி குக்கும்பர் இருக்குது, அதாவது குக்குமேரியா ஆன்டிடன் சொல்லுவோம். ரைட்டுங்களா, எக்கினஸ், அப்புறம் சி அச்சுனு. ரைட்டுங்களா, ஸோ இந்த மாதிரி அப்புறம் பிரிட்டில் ஸ்டார் கூட இருக்குது, பிரிட்டில் ஸ்டார். ஸோ இதை எல்லாமே நமக்கு எக்கினோடெர்மேட்டாக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நம்ம இன்வெர்டிப்ரேட்டில் பார்த்திங்கன்னா 9th ஃபைலம் நமக்கு எக்கினோடெர்மேட்டா தான். சரிங்களா, இது வழக்கம் போல் பார்த்திங்கன்னா ரேடியல் சிமெட்ரி அடல்ட்டு, யங் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா பயலேட்ரல் சிமெட்ரி. ஏன்னா இதில் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால இது லார்வா ஸ்டேஜுக்கு போயிட்டு தான் அடல்ட்டாக கன்வெர்ட்டிங் ஆகும். ஸோ அது ஃப்ரீயாக ஸ்விமிங் ஆகிற ஒரு லார்வல் ஸ்டேஜு. ஃபர்டிலைசேஷன் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் தான், இன்டர்னல் கிடையாது, எக்ஸ்டர்னல் தான். அப்புறம் நமக்கு செக்ஸஸ் வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும். எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இதில் கிடையாது. ஸோ டார்சல் சைடு அதாவது முதுகுப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆனஸ் அப்படிங்கிற மலப்புலத்துறைன்னு சொல்லுவாங்க, மலம் வெளியேறக்கூடிய இடம். வாய்ப்புறம் பார்த்திங்கன்னா வென்ட்ரல் சைடு உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ இதனாலேயே அது மூமெண்ட் ஆகி போகிறதுக்கும், வென்ட்ரல் சைடில் மூமெண்ட் ஆகி போகிறதுக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் எவ்ரி திங் அண்ட் ஆல்சோ ஃபுட்டு, முக்கியமாக சொல்லப்போனால் ரெஸ்பிரேஷன்ஸ், இது எல்லாமே நமக்கு வாட்டர் ட்ரிஃப்டிங் கரண்ட் மூமெண்ட்லேயே, அதாவது தண்ணி மேலே அப்படி வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா இதில் டியூப் ஃபீட்னு சொல்லுவாங்க, டியூப் ஃபீட் குழல் கால்கள், அதை வச்சு தான் வாட்டர் கரண்ட்டில் அப்படி ட்ரிஃப்டிங் ஆகி மூமெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். சரிங்களா, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் கையில எல்லாம் எடுத்து விளையாண்டுருக்கேன். மண்டபம் பகுதி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தமிழ்நாட்டிலுடைய கோஸ்டல் ஏரியா மண்டபம், ராமநாதபுரம் பாம்பன் பாலம் இருக்குது பார்த்திங்களா, பாம்பன் பாலத்தோட கீழே பார்த்தீங்கன்னா, பாலத்துக்கு கீழே நிறையா அந்த கால்கேரியஸ் மீன்ஸ் இந்த சுண்ணாம்பு கற்களாலான நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கும். பார்த்தா பவளப்பாறைகள் மாதிரியே தெரியும், இருக்கும், அதுவும் இருக்கும் உரத்தில். பட் இருந்தாலும் அந்த ஏரியாவில் தண்ணி நல்லா கிளியராக இருக்கும். அங்கே நம்ம இந்த எக்கினோடெர்மேட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்டார்ஃபிஷ் நான் கையிலேயே விளையாண்டுருக்கேன். இன்னொரு டைம் விசிட்டிங் போனீங்கன்னா டெஃபினட்டாக பம்மன் பாலத்துக்கு கீழே போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, அதேமாதிரி அந்த இடத்துல சின்னத்தஸ் அப்படின்னு சொல்கிறது சொல்லுங்கள், சின்னத்தஸ் ஒரு குழாய் வடிவில் மீன் இருக்கும், நீளம் டியூப் மாதிரி இருக்கும், ஊசியில் மாதிரி, அதுவும் அந்த இடத்துல நிறைய அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஸோ ஒரு விசிட் போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க மறக்காமல். ஆஸ்டியஸ் ரூபன்ஸ் நட்சத்திரம். சரிங்களா, ஸோ இது நம்ம முதலே சொன்ன மாதிரி இதோட அடல்ட்டு முதிர் உயிரி பார்த்திங்கன்னா நமக்கு ரேடியல் சிமெட்ரி, எந்த பக்கம் வெட்டினாலும் நமக்கு ரெண்டு பாகமாக ஈக்குவலான ரெண்டு பாகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுபோக இது லார்வல் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இதுக்கு பயலேட்ரல் சிமெட்ரி தான், வெட்டினா ரெண்டாக மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா, ரைட் அண்ட் லெஃப்டாக மட்டும்தான் கிடைக்கும். நிறையா இதுக்கு இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னால இது லார்வல் ஸ்டேஜ் வந்து தான் அது அடல்ட்டாக கன்வெர்ட்டிங் ஆகும். சரிங்களா, இது வளர்க்கும் போல் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிப்ளோ பிளாஸ்ட் தான், சீலோமேட் ஒட்டக்குழி இருக்குது. இதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப அண்டர் டெவலப்பில் இருக்கும். அதான் ஆல்ரெடி சொன்னேன் நான், டார்சல் வென்ட்ரல் சைடில் அப்படிங்கிறது சொன்னேன். ஸோ அதுபோக நமக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படிங்கிறதான் இதில் அதிகமாக, ஏன்னா வாட்டர்லேயே இருக்கிறதுனால இது வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். சரிங்களா, முக்கியமான ஒரு விஷயமாக அதில் கருதப்படுது. அது மூலிமா தான் மற்ற எல்லா வகையான மெட்டபாலிசமும் இதில் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா, எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், கிடையாது, தெர் இஸ் நோ எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் செப்பரேட்லி. ரைட்டுங்களா, செக்ஸஸ் வந்து செப்பரேட் தான், டெவலப்மெண்ட் வந்து நமக்கு இன்டைரக்ட், டைரெக்டாக வராது, இன்டைரக்ட் தான். நிறைய நார்வல் ஸ்டேஜஸ் இருக்குது. சரிங்களா, அது போக ஃபர்டிலைசேஷன் தான், எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், இன்டர்னல் கிடையாது, எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். அப்புறம் நமக்கு முக்கியமான இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா,
இதுதான் இருக்கிறதுலேயே கடைசியான நம்ம 9வது ஃபைலம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ டோட்டலாக நம்ம 9 ஃபைலம் இதுவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஹியர் ஆஃப்டர் வி ஹவ் டு கோ ஃபார் கார்டேட்ஸ், ஹெமிகார்டேட்டா, செஃப்ளோகார்டேட்டா, யூரோகார்டேட்டா அப்படின்னு சொல்லி மூணுலேயும் பார்க்க போகிறோம். அதில் புரோட்டோகார்டேட்டா இருக்கிறதுலே மேஜரான விஷயம். அதுக்கப்புறம் தான் நமக்கு டிவிஷன்ஸ் எல்லாமே மாறும். ஓகே, சி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்.